நீங்க தமிழகத்தை பொறுத்தனா மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டா பரவாயில்ல. சாரை சாரையாக ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு தான் நானே கார் அங்க நிறுத்திட்டு நான் நடந்தா வந்தேன். ஏதை சொல்றேன்னா, பொதுமக்களுக்குள்ள மரியாதை அவங்களுக்குள்ள முதல் இது சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால அவங்க எல்லாம் வழியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதிகள், கோயில் நிர்வாகம், தண்ணியா இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், இதையெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா முதல் வாய்ப்பு அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால அவங்கள நான் இந்த ஆதிபுரீஸ்வரர் நம் எல்லோருக்கும் எல்லாம் நல்லதை அருள வேண்டும். கோவிட் மாதிரி ஒரு பெருந்தொற்றிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றி இருக்கிறார்கள். அதற்கு இறை சக்தியும் காரணம், விஞ்ஞான சக்தியும் காரணம். விஞ்ஞான சக்தி நமக்கு கிடைத்ததற்கு தடுப்பூசி மிகப்பெரிய காரணம். இல்லைனா ஒரு 2 வருடங்கள் நம்மால் இந்த அளவிற்கு இறைவனை கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வந்து இறைவனை கும்பிட முடிகிறது என்றால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஏனென்றால் சீனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருந்தொற்று அதிகமாக வந்து கதவடைப்பெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால நாம இன்னும் இந்த இறையொருளால் இன்னும் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்தேன். நான் கவர்னரா இருக்கிறதுனால ஒரு அரசியல் வெற்றி தோல்விகளை நான் கருத்து சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த மட்டில் இந்த தடுப்பூசியை பத்தி நான் சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சி பெருமுயற்சியாக இருந்தது. மாநிலங்களும் அதை மக்களுக்காக முன்னெடுத்து சென்றன. எல்லோரையும் விட பாராட்ட, எல்லோரையும் போல, பிரதமரை போல, முதல்வர்களை போல பாராட்டப்பட வேண்டியது மக்களும் கூட. என்றால் மக்கள் மனம் வந்து அந்த தடுப்பூசி எடுத்துக்கொண்டதுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம கூட்டமா வர முடிஞ்சது. ஏன்னா தடுப்பூசியை பொறுத்த மட்டும் ஒன்று சொல்வார்கள், ஒருவர் பாதுகாப்பாக இல்லை என்றால் அனைவருமே பாதுகாப்பாக இல்லை என்பதுதான். ஒருவர் அவர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் அனைவருமே போட்டுக்கொள்ளாத மாதிரிதான். ஏன்னா அவர் வந்து பரப்புகின்ற ஒரு நபராக இருப்பார். அதனால இன்னைக்கு எல்லோருமே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முன்னெடுத்து சென்ற பல வலிமையான முடிவுகள் காரணம். ஏன்னா இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதுல என்னன்னா, இந்தியால கொத்து கொத்தாக மக்கள் மரணிப்பார்கள் என்று நினைத்தோம், ஆனா பாரத பிரதமர் மார்ச் 25ஆம் தேதியே எல்லா நாடுகளுக்கு முன்னாலேயே கதவடைப்பை நடத்தியதால் இந்தியா தப்பித்தது என்று ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. லான்செட் அப்படின்றது மிகப்பெரிய மருத்துவ ஜேர்னல், அந்த மருத்துவ புத்தகம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா எடுத்த பெரு முயற்சியினால் 45 லட்சம் மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நமது பாரத பிரதமருக்கும் அதை முன்னெடுத்து சென்ற நமது மக்களுக்கும் பெருமை சேர்க்கிறது என்பது எனது கருத்து. G20 அதே மாதிரிதான் உலகிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். ஆக நாம் உலகிற்கு குருவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. புதுவை வந்து துணைநிலை ஆளுநர், ஆளுநர் எங்கேயுமே ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றிணைந்துதான் செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. எந்த கருத்து வேற்றுமை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆளுநர்கள் செய்வது எல்லாமே ஒரு உள்நோக்கமாகவும் பார்க்க கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. அதனால் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றால் போல் அந்தந்த மாநில பிரச்சனைகள், அதைத்தான் சொல்ல முடியும். நீங்க தமிழகத்தை பொறுத்தனா மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கேட்டா பரவாயில்ல. மும்பையோட இல்ல, அது தடுக்கப்பட வேண்டும். அதனால்தான் நான் கூட என்ற பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் கேட்டாங்க, அப்புறப்படுத்திட்டு நான் பக்கத்துல வரலாமான்னு. நான் அங்கேயே நிறுத்திட்டேன், யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு. அதே மாதிரி அங்க போகும்போது கூட பூஜையில என்னோட காவல் அதிகாரிகள் யாருமே மக்களை மறைக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். முக்கிய நபர்கள் வருபவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து. ஏனென்றால் முதல் உரிமை மக்களுக்கு தான், முக்கியஸ்தர்களுக்கு கிடையாது. அதனாலதான் சமீபத்துல திருப்பதி போகும்போது கூட கால் கடுக்க இரவு முழுதும் நடந்து வருபவர்கள் அதிகாலை தரிசன நேரத்தை மாற்றியதை நான் பாராட்டினேன். ஏன்னா அவங்க கால் கடுக்க நடந்து வருவாங்க, அதிகாலை விஐபி தரிசனம் சொல்லிட்டு அவங்க மத்தியானம் வரைக்கும் காத்திருக்க வைத்திருந்தார்கள். அது இப்ப மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் கேட்டுக்கொள்வது கோவில் நிர்வாகத்தையும் அரசாங்கத்தையும், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இப்ப கூட நான் போகும்போது ஒரு குழந்தைய வைத்துக்கொண்டு ஒரு அம்மா இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இந்த கூட்டத்துல பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஆனா முடிந்த வரை அவர்களுக்கு உதவ வேண்டும். வர்றவங்களுக்குலாம் தண்ணி வசதி இருக்கா, மருத்துவ வசதி இருக்கா, ஆம்புலன்ஸ் வசதி இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். என்னோட விசினிட்டில ஆம்புலன்ஸ் எதுவும் எனக்கு தெரியல, நேற்று வரைக்கும் இல்லை, எனக்கு தெரியாம நான் யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. உங்க கருத்துக்களையும் நான் மதிக்கிறேன். அதனால மருத்துவ, ஏன்னா வயதானவர்கள் வருவார்கள், திடீர்னு மருத்துவ உதவி தேவைப்படும்.
அதற்கான மருத்துவ உதவிக்கும் வசதிகள் செய்து தர வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக வைக்கிறேன். ஆம்புலன்ஸ்கள்லாம் கொஞ்சம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், மருந்துகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நிக்கிற இடத்துல தண்ணி கொடுக்கலாம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட இதில் கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்றது எனது கருத்து.